யாழ்ப்பாணம் அரியாலை கண்டி வீதியிலே அமைந்திருக்கின்ற பிலதேனியா தேவாலயத்திலே கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேட ஆராதனை என்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஆராதனையிலே சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து வந்திரு ஒரு மத போதகர் ஒருவர் இந்த சிறப்பு வழிபாட்டிலே கலந்து நடத்தியதாக எங்களுக்கு அறிய கிடைக்கின்றது. அந்த மத போதகர் அன்றைய தினமே நாட்டை விட்டு சுவிட்சர்லாந்துக்கு திரும்பி சென்றிருக்கின்றார். அவருக்கு கொரோனா தொற்று நோய் இருப்பதாக தற்போது எங்களுக்கு அறிய கிடைத்திருக்கின்றது. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருந்த இருவர் தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையிலே கொரோனா நோய்க்குரிய அறிகுறிகளோடு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் முடிவுக்காக காத்திருக்கின்றோம். இந்த ஆராதனையிலே பங்கு பற்றிய ஏனையவர்களுக்கும் இந்த தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனையை அல்லது மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி இந்த நோயானது ஏனையவர்களுக்கு பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த ஆராதனையிலே பங்கு பற்றியவர்கள் பின்வரும் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துடன் அவசர அழைப்பு இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய விவரங்களை பதிவிட விவரங்களையும் அறிய தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தாலும் எங்களுடைய மருத்துவ குழுவினர் உங்களுடைய பதிவிடங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளையும் மருத்துவ உதவிகளையும் வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அந்த தொலைபேசி இலக்கம் 021-221-7278. மீண்டும் அறிய தருகின்றேன். 021-221-7278. இது எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை யாழ்ப்பாணத்தின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் அவசர தொலைபேசி இலக்கம். இந்த இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அந்த ஆராதனையில் பங்கு பெற்றியவர்கள் உங்களது விவரங்களை உடனடியாக எங்களுக்கு அறியத்தாருங்கள். இதன் மூலம் உங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளையும் மருத்துவ வசதிகளையும் நாங்கள் ஏற்படுத்தி தருகின்றோம். இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கி இந்த கொரோனா தொற்று நோயானது எங்களுடைய பிரதேசத்திலே பரவாவது தடுப்பதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.